வணக்கம், வெல்கம் டு யாழ் தமிழ் கிச்சன். ரெண்டாக்கு எங்கடா கிச்சனில் நாங்கள் வந்து கொத்து ரொட்டி செய்து காட்ட போகிறோம். அதாவது ரெண்டு வகையான கொத்து ரொட்டி செய்ய போகிறோம். ஒன்று முட்டை போட்டு முட்டை கொத்து ரொட்டி, இன்னும் ஒன்று சிக்கன் கறி போட்டு ஒரு கொத்து ரொட்டி செய்ய போகிறேன். வாங்க அதை எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம். சமையலுக்கு போக முன்னாடி எங்களோட சேனலுக்கு புதியவர்கள் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் ஆல் அண்ட் ஆப்ஷனில் போடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனே வரும். அப்புறம் எங்களோட வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதில் ரெண்டு ரீசன் இருக்குது ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்க்குறதுக்கு. ஒன்று, அந்த வீடியோவில் நாங்கள் என்னென்ன செய்கிறோம்ன்ற நுட்பங்களை வந்து நீங்கள் தெரிஞ்சு கொள்ள முடியும். இன்னும் ஒன்று, அட்வர்டைஸ்மெண்ட் வருது, அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் எங்களுக்கும் அதால் ஒரு பெனிஃபிட் இருக்கும். சரிதானே? சரி, தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பாருங்கள். இப்போ நாங்கள் வந்து என்னென்ன பொருட்கள்னு சொல்லி காட்டுறேன். இதுக்கு ரொட்டி, அதாவது பரோட்டா வாங்கி சின்ன சின்னாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் ஒரு அஞ்சு பரோட்டா இருக்குது, சின்ன சின்னாக கட் பண்ண பரோட்டா. கேரட் சின்ன சின்னாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு கேரட் எடுத்து சின்ன சின்னாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். இதில் வந்து கேபேஜ் ஒரு பாதி எடுத்து சின்னதாக கட் பண்ணி அதையும் வச்சுருக்கிறேன். இதில் ஒரு மூன்று வெங்காயம், அதையும் சின்ன சின்னாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் வந்து கோழிக்கறி எடுத்து வச்சுருக்கிறேன். கோழிக்கறி வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கிறேன். கொத்து ரொட்டிக்கு எப்படி கறி வைக்கணும்னா, கறி வந்து உண்மையாகவே நல்ல டேஸ்ட்டாகவும் நல்லா திக்காகவும் இருந்தால் தான் ரொட்டிக்கு வந்து நல்லா இருக்கும். கொத்து ரொட்டி செய்யும்போது சாதாரணமான கறிக்கு வந்து நல்லா இருக்காது. சரி, இதில் வந்து இஞ்சி அப்புறம் பூண்டு ரெண்டு வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் பச்சை மிளகாய் ஒரு அஞ்சாறு பச்சை மிளகாய் எடுத்து சின்ன சின்னாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தேவையான அளவு உப்பு, கறிவேப்பில தேவையான அளவு, அப்புறம் முட்டை. சரி, இதுக்கு வந்து நாங்கள் இன்னும் ஒரு பொருள் ஊரில் சேர்க்குறோம். நாங்கள் லீக்ஸு, வெண்டைக்கு எங்களுக்கு லீக்ஸ் வந்து கிடைக்க இல்லை. லீக்ஸ் இல்லாட்டி பரவாயில்லை, நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி கோபிஸ் சேர்த்துருக்குறோம். அதாவது கேபேஜ் வந்து சேர்க்குறோம். லீக்ஸ் இருந்தால் இன்னும் கொஞ்சம் சுவையாக இருக்கும். சரி, வாங்க இதை எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம். பெரிய தோசைக்கல் மாதிரி ரொட்டிக்கல், அதில் தான் வந்து கடையில் எல்லாம் ரெஸ்டாரண்டில் எல்லாம் வந்து உணவகங்களில் கொத்து ரொட்டி செய்வாங்க. அது வந்து கொத்து ரொட்டியை டக டக டக்கடாண்டு அடிப்பாங்க. அடிக்கும்போது ஒட்டகத்தை கட்டிக்கோ கட்டியாக ஒட்டிக்கோ அந்த பாட்டுக்கு அடிப்பாங்க. செம்மையாக தான் இருக்கும் ஊரில். இன்றைக்கு வந்து எங்களுக்கு அப்படியான ஒரு தோசைக்கல்லோ அல்லது போனால் ரொட்டிக்கல்லோ பெருசு வந்து எங்களுக்கு கிடைக்க இல்லை. நாங்கள் வந்து அதை வந்து இப்போ ரெஸ்டாரண்ட்டில் எப்படி கொத்து ரொட்டி செய்கிறாங்களோ அதை நாங்கள் வீட்டில் செய்ய போகிறோம். வீட்டில் செய்யும்போது எங்கள்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு தான் நாங்கள் அதை செய்கிறோம். ஆகையால் நாங்கள் இன்றைக்கு இந்த சட்டியில் தான் அந்த கொத்து ரொட்டியை செய்து காட்ட போகிறேன். ஏன்னு கேட்டால் எல்லோரும் எளிமையாக வீட்லேயே நாங்கள் வந்து இந்த கொத்து ரொட்டியை செய்யணும், எங்களுக்கு கொத்துறதுக்கான பெரிய கல் இல்லை அதுண்டு நாங்கள் யோசிக்க ஒன்றும் தேவையில்லை. அதுக்காக இதில் செய்து காட்டுறேன். சரி, இப்போ நாங்கள் ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கொள்ளுவோம். சரி, இதுக்கு கொஞ்சம் தேவையான அளவு எண்ணெய், என்னடா இந்த வெங்காயங்கள் எல்லாம் இதில் தான் வதங்க வேணும். வெங்கடை ஊரில் கொத்து ரொட்டி செய்யும்போது மிளகாய் தூள் போடுறதில்லை, அதே மாதிரி மஞ்சள் தூள் போடுறதில்லை. மற்றது சோம்பு, சீரகம், கடுகு அதுகள் எல்லாமே வந்து நாங்கள் சேர்க்க மாட்டோம். என்கிட்ட அது ஸ்ரீலங்காவில் கொத்து ரொட்டி வந்து உண்மையாகவே ஃபேமஸான ஒரு உணவு, எங்களோட தேசிய உணவுகளில் அதுவும் உண்டு. தமிழ்நாட்டில் வந்து சில பேர் வந்து மஞ்சத்தூள் போடுவாங்க, மிளகாய்த்தூள் போடுவாங்க, அப்படியெல்லாம் சோம்பு போடுவாங்க, அப்படி இருக்கும். நாங்களும் சேர்க்குறதில்ல. சரி, இப்போ நான் முட்டை கொதுக்கிட்ட மாதிரி முதல்ல போடுவோம். வெங்காயம் அரைவாசி வதம், அதோட கொஞ்சம் குறைய வதம் கட்டும். ஒரு 30% 40% இது வதம் கட்டும். சரி, ஒரு 20-30% வெங்காயம் வதங்கிட்டு அதில் கேரட் வந்து சேர்ப்போம். கேரட் எல்லாம் வந்து நாங்கள் பச்சையாகவே சாப்பிடக்கூடிய ஒரு உணவு, அதனால் அதை வந்து கொஞ்சம் இந்த கொத்து ரொட்டியில் வந்து அது கொஞ்சம் கிரஞ்சியாகவே இருக்கிறது
உங்களுக்கு கடிச்சு சாப்பிடக்கூடிய மாதிரி நல்லாயிருக்கும். இந்த நேரம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் இந்த கேரட்டும் வதங்கிறதுக்கு உப்பு எவ்வளோ வேண்டியில் தேவையான அளவு. என்கிட்ட பரோட்டா செய்யும்போது அதுக்கு கட்டாயம் வந்து உப்பு போட்டு தான் சேர்த்துருப்பாங்க. மற்றது உடனே பரோட்டா வாங்கிட்டு சுட சுட பரோட்டா வாங்கி அதை வந்து நாங்கள் கொத்து ரொட்டி செய்தோம்னா எல்லாம் நாங்கள் கொத்து முடிய அது கொஞ்சம் களி மாதிரி வந்துடும். அப்படி செய்யக்கூடாது. நீங்கள் கொத்து ரொட்டி செய்ய போகிறீங்கள் இரவுக்கு செய்கிறீங்கள் அப்படின்னா காலையிலேயே பரோட்டா வாங்கி அதை நாங்கள் ஆற விடணும். அது ஆறுச்சின்னு சொன்னால் தான் சூடெல்லாம் இல்லாமல் அப்படியே ரூம் டெம்பரேச்சர்லேயே அது இருந்தால் தான் இப்போ ஈவினிங் வந்து நாங்கள் வட்டி போட்டு அது பரோட்டா செய்யும்போது பரோட்டா தனித்தனியாக நல்லா இருக்கும் உதிரி உதிரியாக. சரி, இதுவும் கொஞ்சம் மதங்குது. இந்த நேரம் நாங்கள் வந்து கேபேஜ் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். ஒரு கொத்து ரொட்டி மேசை இருந்துட்டால் போட்டு இப்போ ஒரு பாட்டுக்கு கொத்தலாம். ஊரில் வந்து கொத்துவாங்கள் கொத்து ரொட்டி சத்தம் கட்டுன்றாலே ஆடணும் போல இருக்கும் என்ன அப்படி கொத்துவாங்கள் என்ன. சரி, இந்த நேரம் கறிவேப்பிலை போடுவோம். கறிவேப்பிலையை வந்து சின்ன சின்னனாக கொஞ்சமாக கட் பண்ணிக்கிட்டு போடுவோம். ரொம்ப இதெல்லாம் அவிய விட தேவையில்லை. இந்த இஞ்சி பூண்டு அதையும் இதில் சேர்க்கலாம். இந்த நேரம் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் வரவாசி என்ன ரெண்டாக பிரித்து தான் நான் செய்ய போகிறேன். பச்சை மிளகாயும் இப்போ நான் சேர்க்குறேன் இதுலேயே. பச்சை மிளகாயெல்லாம் ரொம்ப பொதிய தேவையில்லை. கொஞ்சம் கஞ்சியாக இருந்துட்டால் தான் சட்டப்படி இருக்கும் சாப்பிடும்போது நல்ல உரைப்பாக. சரி, இது எல்லாமே வந்து ஒரு 50% வந்து எல்லாம் இது வந்து ஓரளவு வதங்கிட்டது. இந்த நேரம் நாங்கள் வந்து முட்டையை சேர்க்க போகிறேன். ஒரு பெரிய முட்டை இருக்குது, பார்ப்போம் அடித்து பார்ப்போம் அதுக்குள்ளே எத்தனை மஞ்சள் கறி இருக்குன்னு பார்ப்போம். இன்றைக்கு சில நேரம் டண்டு இருக்கிறது. ஓ இல்லை, இன்றைக்கு ஒன்று தான் இருக்குது, அதிர்ஷ்டம் இல்லை. முட்டை கொத்து அப்படின்னா கொஞ்சம் கூடுதலாக முட்டை போட்டால் நல்லது. நான் ஒரு 3 முட்டை போடுறேன், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஓ இதில் 2 இருந்தது மஞ்சள் கறி. சார், 3 முட்டை போட்டிருக்கிறேன் நான், 4 மஞ்சள் கறி இருக்குது. 1, 2 இதில் வந்து 2. பெரிய அளவில் கிண்டி ஆர்ப்பாட்டங்கள் ஒன்று போட வேண்டாம். முதல்ல கொஞ்சம் இது வந்து இதாகட்டும் எல்லாம். ரொம்ப இந்த முட்டை வந்து காஞ்சி போகிறதுக்கு விடக்கூடாது. ஏன்னு கேட்டால் ரொட்டியில் வந்து ஒன்றும் ஒட்டாமல் போடும். சரி, இப்போ நாங்கள் வட்டி வச்சுருக்கிற பரோட்டாவை வந்து இதுக்குள்ளே சேர்க்கலாம். முட்டை போட்டு முட்டையை வந்து கொஞ்சம் அவிஞ்சு கொண்டு போகும்போது நாங்கள் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கொள்ளணும். ஏன்னா முட்டைக்கு உப்பு இல்லாமல் இருக்கும் என்று இது நான் சேர்த்துட்டேன். இப்போ முட்டை உங்களுக்கு காட்ட இல்லை. சரி, இது வந்து இப்போ முட்டை கொத்து ரெடி ஆகிவிட்டது. சரி, முட்டை கொத்துவை வந்து எடுத்துருவோம். சுட சுட சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். பாருங்கள் அப்படி இருக்குது, ரொம்ப அருமையாக வந்திருக்கு. சரி, அதே சட்டி தான் வச்சுருக்கிறேன். கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கொள்வோம். இப்போ சிக்கன் கொத்து செய்ய போகிறேன். ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணிக்கொள்வோம். வெங்காயத்தை சேர்த்துடலாம். சரி, இப்போ கேரட் சேர்த்துடலாம். கொஞ்சம் மதம் கட்டும், அதை கொஞ்சம் உப்பு போட்டு விடுவோம். பவுடர் உப்புண்டா இப்படியே நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். உப்பு தண்ணி போடாதீங்க. உப்பு தண்ணி போட்டிங்கன்னா கொத்து ரொட்டி வந்து சலசலப்பாக கொஞ்சம் களி மாதிரி வந்துடும், நல்லா இருக்காது நான் முதல் சொன்ன மாதிரி. சரி, இது ஒரு 30% மதங்கிட்டது. இதில்
இந்த கேபேஜை வந்து இப்போ சேர்த்துடுவோம். சரி, இதுகளெல்லாம் ஒரு 50 வீதம் வதங்குது. பச்சை மிளகாய் இப்போ சேர்த்துடுவோம். இஞ்சி பூண்டையும் இப்போயே சேர்த்துடலாம். இல்லை, நீங்கள் தேவையான அளவு போட்டுக்கலாம். உங்களோட ருசிக்கு ஏற்ற அளவு இவ்வளவு தான் போடணுன்ட்டு ஒன்றுமே இல்லை. ரெஸ்டாரண்ட்டில் என்ன சொன்னால் எல்லாமே வட்டி வச்சுருப்பாங்க. அவங்க தேவையான அளவுக்கு அப்படி டக் டக் டக்குன்னு கொஞ்சம் கொஞ்சம் அள்ளி அள்ளி போட்டுக்கொள்வாங்க. அது ஒன்றும் கிராம் கணக்கில் போட்டு அழிஞ்சதான், நீங்கள் ஸ்பூன் கணக்கில் போட்டு அழிஞ்சிருந்தான் அவங்க கையால் சும்மா அப்படி அள்ளினதும் டக்குன்னு போட்டுடுவாங்க. அவ்வளவு தான், அப்படிதான் மெயினான செப்பெல்லாம் வந்து அப்படி தான் போடுவாங்க. இது 1 கிராம், 2 கிராம், 1 ஸ்பூன், 2 ஸ்பூன் உண்டு. ஒரு அளவும் தேவையில்லை. மெசர்மெண்ட்டை பற்றி யோசிக்கவே தெரியல. விரும்பின அளவு போட்டுக்க வேண்டியதுதான். கறிவேப்பிலை இப்போ வந்து சின்ன சின்ன கட் பண்ணி போட்டுடுறேன். இதில் சரி, இந்த நேரம் வந்து நாங்கள் முட்டையை சேர்த்துக்கொள்ளலாம். நீங்கள் தேவையா 3 முட்டையும் போட்டுக்கொள்ளலாம். நான் இதுக்கு 2 தான் போடுறேன். இந்த நேரம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கொள்ளலாம். இவர் போட்ட உப்பு காணாமல் இருக்கும். ரொம்ப போடாதீங்க. என்கிட்ட இதில் வந்து சிக்கன் கறிக்கும் உப்பு போட்டிருக்கிறோம், பரோட்டாவுக்கும் உப்பு இருக்குது. சரி, இந்த நேரம் இதில் நாங்கள் வட்டின பரோட்டாவை சேர்க்கலாம். இந்த முட்டையும் பரோட்டாவும் சேரணும். நல்லா அந்த பரோட்டாவெல்லாம் சூடாக விட்டு நாங்கள் இதில் கறி சேர்க்கலாம். சரி, இப்போ நாங்கள் இதில் சிக்கன் கறியை சேர்ப்போம். இந்த நேரம் அடுப்பை நீங்கள் குறைச்சி வச்சுருக்கலாம். வாவ், சூப்பராக வந்துட்டுது. சரி, பரோட்டா, கொத்து பரோட்டா, அதாவது ஸ்ரீலங்காவின் சுவைமிகு கொத்து ரொட்டி இங்கே தயாராகிவிட்டது. சரி, இப்போ நான் இதோட டிஷ்ஷுக்கு மாற்றிட்டு காட்டு பாருங்கள் எப்படி இருக்குண்டு. இப்போவே பாருங்கள் எப்படி இருக்குண்டு. அருமையாக இருக்குது. எத்தனை பேருக்கு வாய் ஊறுதுன்னு எனக்கு தெரியல. அவ்வளோ செம்மையாக இருக்குது. சரி, இப்போ வந்து அடுப்பை ஓப்பன் பண்ணிக்கிறேன். உண்மையாக கொத்து ரொட்டி அருமையாக வந்துருக்கு தெரியுமா, செம்மையாக இருக்குது. பார்க்கவே ஒரு வாசமும் ஒரு இதுவும் அப்படித்தான் இருக்குது. லீக்ஸ் போட்டிருந்தால் 100 மார்க்ஸ் கிடைச்சிருக்கும், இப்போ 99 மார்க்ஸ் தான் கிடைக்கும் இதுக்கு. சரி, இதுதான் பாருங்க இன்றைக்கு நாங்கள் செய்த 2 வகையான கொத்து ரொட்டி. இது வந்து முட்டை கொத்து ரொட்டி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அதே மாதிரி இது வந்து கோழி இறைச்சி போட்டு கொத்துனது சிக்கன் கொத்து ரொட்டி. கொஞ்சம் கிட்டவா ஜூம் பண்ணி காட்டுறேன்னு பாருங்கள். அதே மாதிரி நான் முட்டை கொத்தையும் ஜூம் பண்ணி காட்டுறேன். சரி, அப்படி இருக்குது. உண்மையாகவே ரொம்ப அருமையாக வந்திருக்கு. இது மாதிரி நீங்களும் வீட்டில் செய்து சாப்பிடலாம். கொத்து ரொட்டி இல்லையே, நாங்கள் வெளிநாடுகளில் இருக்கிறோமே, கடைக்கு போக முடியாது, நாங்கள் ஸ்ரீலங்கன் ஸ்டைல் சாப்பாட்டு கடை தேடித்தான் போகணும் அப்படின்ற எந்த அவசியமுமே இல்லை. நாங்கள் சொந்தமாக வீட்டிலேயே வந்து கொத்து ரொட்டியை செய்து சாப்பிடலாம். நாங்கள் அப்படி தான், இங்கே வந்த காலமே எங்களுக்கு வந்து கொத்து ரொட்டி கிடைக்கிறதில்லை. நாங்கள் கொஞ்சம் தூரமாக உள்ள ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் இடைக்கிட போகிறோம் நாங்கள். ஆனால் வீட்டில் வந்து நாங்கள் அடிக்கடி எங்களோட ஆசையை தீர்த்துக்கொள்வோம் கொத்து ரொட்டி செய்து.
சரிதானே? இதுபோல் நீங்களும் செய்து பாருங்கள். அப்படி வருதுன்றதை எங்களுக்கு கொமெண்டில் சொல்லுங்கள். இதுவரை நேரமும் எங்களோட காணொலியை பார்த்தவங்க அனைவருக்கும் எங்களது நன்றி. பிடிச்சிருந்துட்டா லைக் பண்ணி கொமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துட்டா உங்களோட நண்பர்களோடு இதை பாய்ந்து கொள்ளுங்கள். சேனலுக்கு புதியவர்கள் உங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் ஆலன்ற ஆப்ஷனில் போடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனே கூட வரும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.